1912 ஆண்டு ஒரு மாலை நேரம், சூரியன் தன் கண்களை மூடிக்கொண்டிருந்த வேளை ஏமி கார்மிக்கேலின் கண்கள் தெளிவாக திறந்து கொண்டிருந்தன. காதுகள் அத்தொனியை கூர்மையாக கேட்டுக்கொண்டிருந்தன. ஊழியத்திற்கு புறப்பட்டு போ, இதுவே அந்த சத்தம். உடனே இறைவன் பாதம் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஜப்பான் நாட்டை நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்தார். 15 மாதங்கள் ஊழியத்தை முடித்து இலங்கை சென்று பணியாற்றினார். அக்காலத்தில் இந்தியாவில் தேவதாசி முறைகள் பின்பற்றப்பட்டு சமுதாயம் சீரழிந்து கொண்டிருந்தது. இம்மக்களை மீட்கவோ ஆதரவு கொடுக்கவோ யாரும் முன்வராத வேளை, ஏமி கார்மைக்கேல் 1895 ஆம் ஆண்டு இந்தியாவை நோக்கி இச்சீரழிவை தடுக்க சீற்றத்துடன் புறப்பட்டார். சிறுமிகள் மற்றும் பெண்களை போன்று சிறுவர்களும் ஆலயங்களுக்கு படைக்கப்பட்டு நாடக கம்பெனிகளுக்கு விலைக்கு விற்கப்பட்டனர். இத்தகைய ஒழுக்கமற்ற வாழ்வை தடுக்க 1926 ஆம் ஆண்டு டோனாவூர் ஐக்கியத்தை நிறுவினார் ஏமி கார்மைக்கேல். திக்கற்றவர்கள், விதவைகள், துன்பப்படுவோர், ஒழுக்கங்கெட்டவர்கள், ஆதரவற்றோர் போன்றவர்களுக்கு புகலிடம் தந்து அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை செயல் வடிவத்தில் காட்டினார். இந்த அமைப்பை நட்சத்திர கூட்டம் என்றும் அழைத்தனர். இன்றும் டோனாவூர் ஐக்கியம் 1000-க்கும் மேற்பட்டோருக்கு வாழ்வளித்து வருகின்றது. செம்புலிங்கம் என்ற மாபெரும் கொள்ளையனும் இவரால் மனம் திரும்பினான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 56 வருடங்களாக இந்தியாவில் நசுக்கப்பட்டவர்களுக்காகவே சேவை செய்த இவர் 38 நூல்களை எழுதியுள்ளார். அவைகளில் பல நூல்கள் தம் வாழ்நாளில் எலும்பு முறிவினால் 20 ஆண்டுகள் தாம் படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது எழுதியவையே. ஏழைகள் என்னுடையவர்கள் என்ற வாக்கின்படி வாழ்ந்த இவ்வம்மையார் 1951 ஆம் வருடம் விண்ணகம் சென்றார். அவர் சொல்கிறார், அன்பு கூறாமல் கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது.